எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் ஃபுல் விளாக் வீடியோ போடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. தயவு செய்து மன்னிச்சிடுங்க. மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் டைட்டாகவே என்னால் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் இனிமேல் எல்லா சாட்டர்டேவும் காலைல கரெக்டாக 11 o'clockலாம் டான ஃபுல் விளாக் வீடியோ போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஃப்ரீயாக இருக்கப்போ பாருங்கள். அதே சமயம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ஒரு விளாக் வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்கும்போது பரவாயில்ல, நம்மளையும் சில பேர் நினச்சி கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சது என்னமோ 5:30 தான், ஆனால் என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணது 6:30 தான். ஏன்னா எந்திரிச்சோடனே ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ள போய் வேலை செஞ்சுன்னா ஃபஸ்ட்டு டென்ஷன் தான் ஆகும். அதனால் என்ன பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொறுமையே கிச்சனுக்குள்ளே போனோம். டீடாக்ஸ் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி நான் பண்ணது என்னென்னா, ஆஜ்மோலா டீ. இது வந்துட்டு நார்த்து சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ. இது வந்து ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் போட்டுப்பாங்க. பட் அது வந்து ஹெல்த்தி தான், எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் கிடையாது. அந்த டேப்லெட் வந்துட்டு அந்த டீயில் போட்டு அந்த மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும், தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை வந்து நம்ம தனித்தனி இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்து ஒரு டீ மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஹாஜ்மோல் நிறைய நம்ம கிடைக்காது. இந்த ரெசிபி வீடியோ கூட நான் ஸ்பைசி சமையலில் போட்டுருவேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, பட்டை கிராம்பு 2 பீஸ் போதும். இதை மட்டும் எடுத்துகிட்டு கூடவே 2 ஏலக்காய், சின்னதாக இஞ்சி, இதை மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கணும். இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வைங்க. கொஞ்சமாக டீத்தூள் போட்டுட்டு அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டே இருக்கும். அதுக்குள்ளே கிளாஸில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக பெப்பர், சீரகம், உப்பு, இந்த ராக் சால்ட் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை ஓகே, டேபிள் சால்ட் கூட போடலாம், பிரச்சனை இல்லை. அது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். இவ்வளோதான். இதில் கொதிச்சுட்டு இருக்க டீ அப்படியே ஃபில்டர் பண்ணிகிட்டே குடிச்சிங்கன்னா ஒரு சூப்பரான டீ, காலையில் செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே காலையில் எந்த டீயோ காஃபியோ இல்லை வேறு எதுவுமே நான் பண்ணல, ஹெல்த் மிக்ஸ் கூட. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டிஃபன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில வேலைலாம் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த வேலையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும். அம்மா வந்து இந்த கோதுமையில் கொடுத்தமிச்சாங்க. 3-4 மாதமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இன்னும் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தேன். சரி, இன்றைக்காச்சும் எடுத்து கழுவி வைப்போம், ஏன்னா இப்போ தான் கோதுமை மாவு காலியாச்சா. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஐடியா வரும், எடுத்து கழுவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோதுமை வந்து கடையில் வாங்குறது கிடையாது, ஊரில் ரேஷனில் கொடுக்கறது தான். கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, இது கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும். அதே சமயம் எல்லாம் கோதுமை தான். மற்றபடி இன்னும் ஒரு 2-3 தடவைக்கு நல்லா கழுவுற மாதிரி இருக்கும், நிறைய டஸ்ட் இருக்கும். கடையில் வாங்குறது இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நல்ல வேலை இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக பூச்சி வச்சுருக்கோம். எப்படியோ கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்து கழுவிட்டேன்னு நினைக்கிறேன். இது கூட வந்துட்டு ஒரு 1 kgக்கு 100 கிராம் அளவு கொண்டக்கடலை இருக்குல்ல, ஒயிட் சின்ன, அது சேர்த்து அரைச்சினா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்துட்டு மொத்தமே 5 கிலோ இருக்குது இந்த கோதுமை. நான் வந்து வெயிட் போட்டு பார்த்தேன் வீட்லேயே. 5 kgக்கு நான் ஒரு 1/2 kg அளவு ஒயிட் சென்னை சேர்த்துருக்கேன். நிறைய பேர் கேட்ட டிப்ஸு தான் சப்பாத்தி எப்படி சாஃப்டாக போடுறது அப்படின்னு. நீங்கள் கடையில் மாவு வாங்குறத விட்டுட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி போட்டாலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே வரும். ஒரு மினி விலாகில் சொல்லியிருந்தேன், 8 இயர்ஸில் இவ்வளோ மாறிடுச்சுல அப்படின்ற மாதிரி. அது என்ன, காலேஜ் முடித்து இப்போ வரைக்கும் அந்த 8 இயர்ஸ் கேப் இருக்குல்ல, அது சொல்கிறேன். நிறையவே சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதில் வந்துட்டு ஒன்று என்னென்னா, அந்த தலைக்கு எண்ணெய் வைக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொன்னீங்க, ஆமாம் நானும் எண்ணெய் வச்சுட்டு கண்டிப்பாக காலேஜ் பக்கம்லாம் போக மாட்டேன், வெளியிலேயே போக மாட்டேன் அப்படின்னு. டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் போவேன். நானும் அந்த மாதிரி கேஸ் தான். உண்மை சொல்லப்போனால் நம்ம எண்ணெய் மண்டையோடு போனோன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது, நம்ம ஒரு மாதிரி இது ரொம்ப லோ ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காகவே தலை குடிச்சிட்டு நல்லா ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீலில் தான் நான் சொன்னேன். சின்ன வயசுலேயே இந்த முடி வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசைன் டிசைனாக எண்ணெய்லாம் காய்ச்சி அதெல்லாம் தேய்ச்சி விட்டு அப்படியே முடி பயங்கரமாக வளர்த்து வச்சாங்க. ஸோ அவங்கள விட்டு நான் எப்போ நானே தலை குளிக்கி நானாக இந்த ஷாம்புலாம் போட ஆரம்பிச்சினோ அன்னையோட காலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து என்ன பண்ணுறேன்னா, தலைக்கு நல்லா எண்ணெய் வைக்கணும், நல்லா முடி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து 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 தேடி தேடி என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் ஹேர் பேக் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரெடி பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஆனால் அது மட்டும் கிடையாது, நம்ம இன்டேக்கும் அதை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது அதுவுமே கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டு, நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே எடுத்துக்கிட்டாலே ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு பார்க்குறதோட சரி, 2 நாள் ஃபாலோ பண்ணணும், 3 நாள் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அதுக்குள்ளே பார்த்து நமக்கு அப்படியே மைண்டு வேறு மாதிரி, சரி தலைக்கு வெளிலே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டர்னலாக தலைக்கு மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு அதை விட்டுறது. அப்புறம் திடீர்னு 1 நாள் அதை ஃபாலோ பண்ணணும்னு தோணும், அந்த டைமில் ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளோதான். பட் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணி நல்லா சாப்பிட்டாலே போதும், நல்லா வளரும். ஏன்னா இது நான் கண்ணை எதிர்க்கவே பார்த்துருக்கேன் ஒரு சில பேருக்கு. ரொம்ப நாளாகவே இந்த சோஃபா கவர் வந்து வாஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தேன். அது வந்துட்டு ரொம்ப நாள் நினைக்க வேண்டாம், அது இப்போ தான் வாங்கினது, 1-2 மாதம் இருக்கும் வாங்கி. ஸோ புதுசு தானே, அதுக்குள்ளே என்ன ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து அப்படியே மிஷினில் போட்டாச்சு.
அந்த கவர் வந்து சோஃபாக்குன்னு ஒன்று கவர் கிடையாது, நம்ம டபுள் பெட்ஷீட் இருக்குல்ல அதுதான். அதை வந்துட்டு வாங்கி நம்மளே ரோப் வச்சு கட்டியாச்சு. நம்மளோட இன்ஸ்கர்ட்டுக்கு அந்த நாடெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அதை தான் வந்துட்டு நாலு சைடுமே கட்டியாச்சு. அதை வந்து கொஞ்சம் இழுத்து கட்டிட்டோன்னா நல்லா ஃபிட்டாக நிற்கும். எப்போ பாரு கிளி 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 விழாமல் இருக்கும்ல, அதுக்காக ஒரு சின்ன ஐடியா தான் அது. இன்னும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், இந்த ஃப்ளோர் மேட்லாம் நம்ம வாஷ் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூக்கி மிஷினில் போட்டுறாதீங்க. நல்லா சூடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அது கூட என்னென்னா, நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்குல்ல அது கொஞ்சம், இந்த சோடா உப்பு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சம், இதை எடுத்து சேர்த்து சுடு தண்ணியில் போட்டுட்டு மேட்டை போட்டு ஊற வச்சுட்டுனா அது நல்லா அந்த அழுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் எடுத்து மிஷினில் போட்டிங்கன்னா சூப்பராக க்ளீனாக போயிடும். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே கரெக்டாக 8 கிட்ட ஆயிடுச்சு எனக்கு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேறு ரெடி பண்ணோம், ஸோ மற்ற வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் ஆலு பரோட்டா தான் செஞ்சுட்டு இருந்தேன். எப்பயும் நைட்டு தான் செய்வேன், ஆனால் இன்றைக்கி வந்துட்டு காலையிலே சாப்பிடணும் போல் இருந்துச்சா, ஏன்னா இட்லி தோசைலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, இன்றைக்கி ஆலு பரோட்டா செஞ்சுக்கலாம். எப்போ சாப்பிட்டா என்ன சாப்பாடு, அவ்வளோதான். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஸ்பைசி சமையல் சேனலில் பார்த்துட்டு வந்து இதில் கமெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடே தெரியாதா, உங்களுக்கு எல்லாமே வெளியூர் சாப்பாடு தான் தெரியுமா அப்படின்னு. அந்த மாதிரி கேட்குறதுல எனக்கு எந்த கஷ்டமே கிடையாது. நிறைய பேருக்கு நான் ரிப்ளைமே பண்ணியிருப்பேன், பட் ஒரு சில பேர் கன்யூஸாக திரும்ப திரும்ப அதே கேட்குறதுனால நான் சில பேருக்கு பண்ணியிருக்கவும் மாட்டேன். ஒரே ஒரு ஆன்சர் தான் என்னென்னா, நம்ம ஊர் சாப்பாடு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்டாக தெரியும். சில சாப்பாடெலாம் கொஞ்சம் மறைஞ்சு போயிருக்கலாம், அதை விட்டுட்டு மற்றபடி இப்போதைக்கு சாப்பிட்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இதுவே மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறதுலாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு தெரியும், ஓ இப்படிலாம் கூட செய்கிறாங்களா இந்த ஊரில் அப்படின்ற மாதிரி. அதே சமயம் இந்த காயில் இந்த மாதிரிலாம் கூட செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர் நம்ம கற்றுப்போம்ல. ஸோ அதுக்காக தான் மற்ற ஸ்டேட் ரெசிபிஸ் எல்லாமே கொஞ்சம் தேடி தேடி போடுறது. நெகட்டிவாக சில பேர் சொன்னாலும் பாசிட்டிவாக நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிட்டு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் நமக்கு. ஒருவேளை நான் நம்ம ஊர் சாப்பாடு ஏதாச்சும் போட்டேன், ஒரு வத்த குழம்போ இல்லை ஏதாச்சும் ஒரு சாம்பாரோ அப்படி போட்டேன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியாது பாரு, இதை தான் நீ செஞ்சு காமிக்கிறியா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. இது நான் தப்பாக மீன் பண்ணல சொல்கிறேன், ஏன்னா அந்த மாதிரி நானும் ஒரு சில கமெண்ட் பார்த்துருக்கேன். அதனால் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும், எதுவுமே மண்டையில் ஏற்றிக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தடவை ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக பார்த்தா கூட அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகிற ஆள் தான். 1000 பேர் 1000 சொன்னாலும் நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான் இல்லை. இந்த ஆலு பரோட்டா கூட ஒரு சின்ன கதை இருக்குது. சுமார் 5 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கல்யாணமான புதுசில் நிஜமாலுமே இந்த ஆலு பரோட்டா எனக்கு போடவே தெரியாது. அது என்னன்னு தெரியும், பட் ஆனால் எப்படி செய்யணும்னு சத்தியமாக தெரியாது. அந்த டைமில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, ஆலு பரோட்டா செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்மளும் வேறு செய்கிற மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு போய் உட்காந்து தேடிட்டு இருப்பேன், எப்படி செய்கிறது என்ன மாதிரிலாம் பண்ணுறதுன்னு. ஓ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது தான் தெரியுது அந்த கஷ்டம். நான் ஒரு மாதிரி ஸ்டஃப் பண்ணி தேய்க்கிறப்ப எல்லா ஸ்டஃபிங்கும் வெளில வந்து அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே தூக்கி போட்டுட்டு நார்மல் சப்பாத்தி போட்டு உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஒரு ஆலு பரோட்டா. ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வந்து அந்த ஸ்டஃபிங் எப்படி பண்ணணும், உள்ள இருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே வெளில வராமல் உள்ளேயே இருக்கணும், ஆனால் வெளியில் எந்த ஹோல்ஸும் தெரியக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு எப்படி ஸ்டஃப் பண்ணணும் தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போலாம் கேட்டிங்கன்னா பன்னீர் பரோட்டா கோபி பரோட்டான்னு எல்லாமே ஈஸியாக போட கற்றுக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே மிஷின் முடிஞ்ச உடனே இந்த கர்டன்ஸும் சோஃபா கவர் எடுத்து வந்து காய போட்டாச்சு. ஆனால் நான் என்றைக்கு இந்த பெட்ஷீட்டு இந்த சோஃபா கவர் இதெல்லாம் துவைக்கிறனோ அந்த அன்னைக்குன்னு பார்த்தா நிஜமாக வெயிலே இருக்காது. நானும் இதை வாஷ் பண்ணும்போது நினச்சிட்டு தான் இருப்பேன், வெயில் இருக்குது சரி போட்டுருவோம், ஏன்னா நல்லா வெயில் காய்ஞ்சதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் பாருங்களேன், எடுக்கிறப்போ வெயில் இருந்தது, ஆனால் போடுறப்போ வெயில் இருக்காது. லாஸ்ட் டைம் ஒரு க்ளீனிங் ப்ளாக்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்ல, வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் கேஸ் ஸ்டவ், வாட்டர் ப்யூரிஃபை, அந்த அன்றைக்கே இந்த ஃப்ரிட்ஜுமே க்ளீன் பண்ணுறதை நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நிஜமாக முடியல, அதெல்லாம் க்ளீன் பண்ணதே நிஜமாக பண்டு கழிஞ்சிருச்சா, சரி விட்டலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து கண்டிப்பாக அந்த ஒட்டடெல்லாம் இருக்க தான் செய்யும், அதை லைட்டாக அந்த ஸ்பாஞ்ச் வச்சு எடுத்து விட்டாலே போதும், அதுக்கு மேலே லிக்விட்லாம் போட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. பட் ஆனால் அந்த வெளியில் அந்த அவுட்லெட் ட்ரே ஒன்று இருக்குல்ல பின்னாடி, அதை வந்துட்டு கண்டிப்பாக எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. எப்போல்லாம் அதில் நல்லா வாட்டர் ஃபில் ஆகுதோ, சம்டைம்ஸ் அதுவே எவப்ரேட் ஆகிடும், பட் இருந்தாலும் எடுத்து க்ளீன் பண்ணிடுறது நல்லது. நான் ஏன் இந்த ட்ரேவை கழட்டி க்ளீன் பண்ணுறேன்னா, அதுக்குமே ஒரு இன்சிடென்ட் இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒன்று பட்டாதானே அதை திருந்துவோம், அந்த மாதிரி தான். என்னென்னா, ஒரு நாள் பால் வாங்கிட்டு அந்த ட்ரேயில் வச்சுட்டேன், அந்த பாட்டிலோடய எடுத்து வச்சுட்டேன். பட் ஆனால் மற்ற ஈவினிங்காக எடுக்கிறப்ப பார்த்தா ஒரு 1/2 bottle தான் இருந்திருக்கு போல், அதை நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல, அதையும் நான் மறந்துட்டேன். ஏதோ ஒரு சிந்தனை, சரி அதை மட்டும் எடுத்து காஃபி போட்டு விட்டாச்சு.
ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஃப்ரிட்ஜை க்ராஸ் பண்ணும்போது ஏதோ கீழே ஏதோ செத்து போன மாதிரியே ஒரு ஸ்மெல், இலியோ என்னமோ தெரில. மறுபடியும் அந்த சைட் க்ராஸ் ஆகும்போது ஒரு மாதிரி ஸ்மெல், என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன், கீழே எல்லாத்தையும் பார்த்தேன். பட் நான் பின்னாடி அந்த ட்ரீயில் நான் பார்க்கவே மறந்துட்டேன். அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த பால் வந்து ஊற்றி அந்த அவுட்லெட்டில் வந்து கீழே இறங்கி அந்த ட்ரீயில் வந்து அப்படியே செட்டில் ஆகிருக்க போல் அந்த பாலோட ஸ்மெல் வந்துட்டு ஒரு மாதிரி வீட்டில் அவ்வளோ என்னால் சத்தியமாக இருக்கவே முடியல அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து நினச்சேன் இதை வந்து அடிக்கடி நம்ம பார்த்து க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். அதாவது ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தெலாம் க்ளீன் பண்ணுங்கள். மற்ற டைம் இந்த நான்வெஜ்லாம் கூட நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம்ல, அந்த டைம்லாம் கூட அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக கீழே இறங்கும், கண்டிப்பாக வெளில போகும். ஸோ அதெல்லாம் வந்து செட்டில் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரதான் செய்யும். அதனால் க்ளீன் பண்ணுறது நமக்கு நல்லது. இந்த கொலின் லிக்விட் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு, வாஷிங் மிஷினுக்கு, கேஸ் ஸ்டவ்க்கு, அப்புறம் நம்ம வார்ட்ரோப்பில் இருக்க அந்த டோருக்கு, அதே சமயம் இந்த கிளாஸ் டோருக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நல்லா க்ளீனாகவே போகும். ஃப்ரிட்ஜுக்குள்ளெலாம் அடிச்சிடாதீங்க, நம்ம உள்ளே வந்துட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் வைப்போம். ஸோ அதை வந்து கெமிக்கல் தானே, அதெல்லாம் வேண்டாம். ஆனால் வெளியில் மட்டும் ஃபுல்லாக அடிச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துனாலே போதும், நல்லா சும்மா பல பலன் ஆகிடும் ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜு வந்துட்டு இப்போதைக்கு எங்கிட்ட இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது. பட் பின்னாடி கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் டபுள் டோர் வாங்கணும்னு ஒரு ஆசை தான். ஸோ பொறுமையாக வாங்கிக்கலாம், ஏன்னா இப்போதைக்கு இது நம்ம கரெக்டாக இருக்குது. இந்த பெருசெல்லாம் வாங்கினா நமக்கு என்ன வைக்கிறதுனே தெரியாது, அதில் நிறைய இடம் ஸ்பேஸ் ஃப்ரீயாகவே இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ தான் ஒன்று சின்னதாக ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னா நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் வாங்குறப்போ எங்கள் வீட்டில் நான் இப்போ ஒரு செவன்த்தோ சிக்ஸ்த்தோ தான் படிச்சிட்ருக்கேன். அந்த டைமில் என்னாச்சுன்னா ஃப்ரிட்ஜில் என்ன வைக்கிறதுனே நிஜமாக தெரியல வாங்கின உடனேவே. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்ல. ஸோ மாவுலாம் கூட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் அரைப்பாங்க. ரெண்டு நாள் மீன்ஸ் ஒரு நாள் அரைப்பாங்க, அடுத்த நாள் காலியாயிடும். ஸோ அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் அரைப்பாங்க. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமா. ஸோ ஃப்ரிட்ஜு வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது மாவு டப்பா தான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பட் நான் ரொம்ப ஜாஸ்தி வாங்க மாட்டேன், ஒரு மூணு நாள் மேக்ஸிமம் மூணு நாலு நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்காது, எல்லாமே காலி பண்ணுற அளவுக்கு தான் வாங்குவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனே நான் நிறைய பாக்ஸ் தேடிருப்பேன். நிறைய இந்த நெட்டு மாதிரிலாம் கூட இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கூட தேடி பார்த்தேன். பட் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியும் பார்த்துட்டாங்க, எதுவுமே எனக்கு செட் ஆகலை. இந்த பாக்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே கொஞ்சம் நல்லாயிருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரெயின் வந்து வாட்டர் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி அடியில் போயிடும். ஸோ மேலே வந்துட்டு காய் மேலே தண்ணி இருக்காது. அதனால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் டிஷ்யூ போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க தண்ணியுமே காயில் இறங்காமல் இருக்கும். அதனால் அந்த காய் வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டாலே நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இந்த ஃபுட் ராப் சொல்லிட்டு இருக்கும், நிறைய பேர் இது என்னன்னு கேட்குறீங்க. இது வந்துட்டு அமேசான்லேயே கிடைக்குது, நான் வந்துட்டு அந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வாங்கிட்டு இந்த ரேப் பண்ணி வச்சிட்டோன்னா காய் வந்துட்டு அப்படியே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த மாதிரிலாம் புதினா ஆயிடுது, கொத்தமல்லி கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தனா நயனி வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம கூட உட்காந்து வேலை செஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாள். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது தான். மற்றபடி சமைச்ச ஒரு எந்த ஃபுட்டுமே நான் இது வரைக்கும் வச்சது கிடையாது. அம்மா வைப்பாங்க சரி, பட் அது வரைக்கும் என்னோடய மைண்ட் செட் என்னென்னா சாப்பாடு எதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஒன்று கரெக்டாக அளவாக சமைச்சிக்கணும், அப்படி இல்லைனா சாதம்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கூட அடுத்த நாள் சாப்பிட்றலாமே தவிர அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சட்னியோ எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் நான் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருப்பேன். இப்படிலாம் தொடச்சி தொடச்சி வச்சா தான் கொஞ்சம் பல பலன்னு இருப்பாங்க. இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நீட்டாக ஃபாலோ பண்ணுறது, எந்த காய் வாங்கினாலும் சரி அழகாக ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறது, ரேப் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி அந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அப்படி நமக்கு ஒரு சோம்பேறித்தனமாகி வாங்குறது எல்லாத்தையும் கவரோடவே அப்படி எடுத்து உள்ளே எடுத்து வச்சிடுறது. அதுலேயும் நம்ம ஒரு பக்கம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீனாக அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே நம்மளை ஒருத்தர் கட்டினார் பாருங்க, அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா நம்ம என்ன வாங்கிட்டு வரோமோ அதை அப்படியே தூக்கி உள்ளே வைக்கிறது, ஏதாச்சும் எடுக்கும்போது உள்ளேயே அப்படியே ஊற்றுறது. அதுலேயும் என்னைக்காச்சும் நமக்கு முடியல, இன்றைக்கி மட்டும் நீங்கள் தோசை ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், அன்றைக்கி அந்த ஃப்ரிட்ஜு பட்டுற நிலமையும் இந்த அடுப்பு படுற நிலமையும் அப்படியே பாவம் சொல்லவே முடியாது, கண்ணீர் வடிக்கும்னு நினைக்கிறேன். மாவு ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பார், அந்த மாவு கரண்டியோடவே வைப்பார், கரெக்டாக மூட மாட்டார், அப்படியே அங்கங்கே சொட்டு சொட்டா மாவெல்லாம் சொட்டியிருக்கும். அதே மாதிரி அடுப்பை சுற்றி இந்த தோசை இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் அவங்க பண்ணும்போது தான் நமக்கு சே இது இப்படி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இந்த ஐயோ க்ளீன் பண்ணி வைக்கணுமே நீட்டாக வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சா திரும்ப அதே இதே மாதிரி தான் ரொட்டீனாக தான் நடந்துகிட்ருக்கோம். நான் வந்து இந்த குட்டி குட்டியாக ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு ஹேபிட்ஸ் இருக்குது எனக்கு. அதை எல்லா இடத்துலையும் வாங்க மாட்டேன், பட் ஏதோ ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் ஃபேமிலியோட அப்படின்னா ஒரு ஞாபகமாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேக்னெட் மட்டும் வாங்கிட்டு வருவேன். ஸோ ரீசெண்டாக ராமேஸ்வரம் கூட போயிருந்தோம், ஸோ அங்கேருந்துமே அதே மாதிரி தான் ஒரு மேக்னெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த மேக்னெட் எங்கே வேணாலும் ஓட்டலாம் தான், பட் ஏன் ஃப்ரிட்ஜில் ஓட்டணுன்னா நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு இந்த முக்கால்வாசி டைமை கிச்சனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ எத்தனை தடவை ஃப்ரிட்ஜை திறப்போம், திறக்கும் போதெல்லாம் அப்படியே பார்ப்போமா அப்படியே ஒரு ஞாபகம் வரும், அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு.
ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான இட்லி பொடி சொல்கிறேன், அதாவது வெயிட் லாஸ் இட்லி பொடி. ஏன்னா அதில் ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு கப் கடலைப்பருப்பு, அதுக்கு வந்து ஒரு கப் உளுந்து பருப்பு. நான் வந்து பிளாக் உளுந்து தான் எப்பவுமே யூஸ் பண்ணேன் மோஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு இது மட்டும் நல்லா வாசனை வர வரைக்குமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா, ஒரு ஹாஃப் கப் இல்லை முக்கால் கப் அளவு ஃப்ளாக் சீட் சேர்த்துக்கலாம். ஃப்ளாக் சீட் வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதை வந்து சேர்த்து அரைக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சில பேர் பிடிக்காதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது பழகிடும். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, கசக்காது புளிக்காது ஒன்றுமே தெரியாது. ஃப்ளாக் சீட் வந்து போட்ட உடனே அந்த சூட்டிலே டப்டப்பான்னு பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் எடுத்து அப்படியே பிளேட்டில் கொட்டிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக மிளகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, இந்த மாதிரி இடம் மற்ற பொடிக்கெலாம் போடுவோம்ல, எள்ளு, மிளகாய், இதெல்லாமே சேம் தான். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சுன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் பொடி, செம்மையாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பொடினு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா சாப்பிட்றப்போ வெறும் பொடியாக சாப்பிட முடியும், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாதானே பொடி நல்லாயிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, பட் நான் வந்துட்டு எப்படி சாப்பிட்னா அப்படியே இந்த சாம்பார் கூடலாம் கொஞ்சம் பொடி வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது எனக்கு அந்த எண்ணெயோட ஃபீலும் தெரியாது, எண்ணெய் சேர்த்துக்கவும் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றது தப்பே இல்லை. இதோட டீட்டெயில் ரெசிபி கூட நம்ம ஸ்பைசி சமையல் சேனலில் கூட இருக்கும். நீங்கள் போய் சர்ச் பண்ணும்போது வெயிட் லாஸ் பொடி அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும், கண்டிப்பாக வந்துடும். அப்படின்னா நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பொடியெலாம் அரைச்சி முடிச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி லன்ச் மெனுன்னா பெரிய லிஸ்ட்டெலாம் கிடையாது, சின்னதாக மெனு தான். என்னென்னா மஷ்ரூம் புலாவும் சிக்கன் ஃப்ரையும் பண்ண போகிறேன். இந்த மஷ்ரூம் புலாவ் வந்துட்டு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்பயும் செய்கிற புலாவு மாதிரி கண்டிப்பாக இருக்காது, இது வேறு 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 மாதிரி இருக்கும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைஸ் மட்டும் ஊற வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்ன மசாலா மட்டும் ரெடி பண்ணால் போதும். மற்றபடி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி வதக்கிக்கிட்டு, கொத்தமல்லி புதினான்னு எல்லாத்தையும் போட்டு கச்சமுச்சான்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு மசாலா தான் இந்த மொத்த புலாவுக்குமே. அதே மாதிரி மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யார் டிப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்துட்டு நல்லா ஒரு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு மஷ்ரூம் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க தோலைட்டு அப்படி தேய்ச்சாலே போதும், அந்த ஸ்கின் எல்லாமே அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக சுடுத்த லைட்டாக வார்மான தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கூட அந்த உள்ளே இருக்க பாக்டீரியாஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த மஷ்ரூம் புலாவுக்கு மசாலா சொல்லிக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட ஒரு டீஸ்பூன் சீரகம், சோம்பு, பெப்பர், தனியா, வரமிளகாய், இது மட்டும்தான். இது கூட கொஞ்சமாக நீங்கள் 2 பட்டை கிராம்பு கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட வேண்டாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்செடுத்துக்கணும். இப்போ வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவை அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் வதக்கணும். மசாலா நல்லா வதங்கிட்டாலே அந்த எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி வந்துட்டாலே போதும், இந்த பச்சை வாசனைலாம் போய் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக தயிர், லெமன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்துட்டு பிரியாணி செய்கிறப்போ என்றைக்குமே இந்த விசில் போட்டு பிரியாணி செய்யவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு அது பிடிக்காது. என்ன பண்ணாலுமே கொஞ்சம் தம் பிரியாணி மாதிரி தான். அந்த தம் வைக்கிறதுக்கு வந்துட்டு அப்பா ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. என்னென்னா, நம்ம வந்துட்டு ஃபுல்லாத்தையும் கிளறிட்டு கடைசியாக அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அப்படியே சிம்மில் வச்சிடணும். சுத்தமாக ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிட்டிங்கன்னா விசில் வராது. அந்த உள்ளே இருக்க அந்த ப்ரெஷர்லேயே நல்லாவே அது சூப்பராக சாஃப்டாக வெந்துடும் ரைஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நார்மலாக எப்பயும் போலவே சர்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான டிப்ஸு. அதே மாதிரி இந்த சிக்கன் ஃப்ரைக்கெலாம் வந்துட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும், தக்காளி சேர்க்காமல் வெங்காயம் வந்துக்கிட்டு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, நீங்கள் ஏதாச்சும் கறி பவுடர் வச்சுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்புறம் மிளகாய் பொடி, இது மட்டும் சேர்த்துட்டு போட்டாலே சூப்பராக இருக்கும். தக்காளி சேர்க்காமல் இருந்தால் நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மஷ்ரூம் புலாவ் ப்ளஸ் சிக்கன் ஃப்ரை, சூப்பராக இந்த காம்பினேஷன். நிஜமாலுமே நான் வந்து இந்த புலாவுக்கு போட்டால ஒரு மசாலா அரைச்சி அது உங்களுக்கு ஒரு வேலை அது கிளியராக புரியலனா கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லுமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லஞ்சை முடிச்சதுக்கப்புறம் நிஜமாலுமே எந்த வேலையுமே செய்யணும், அதில் ஒரு மாதிரி அப்படியே அப்படியே லைட்டு தூக்கம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். ஸோ ஒன்றுமே பண்ணாலும் கொஞ்சம் போய் உட்காரலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த அரிசி ஊற வைக்கிறதுலாம் அந்த டைமில் முடிச்சிடுறது. மதியமாக கரெக்டாக சாப்பிட்ட உடனே முடிச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஈவினிங்காக வந்துட்டு இந்த வேலை எல்லாமே பண்ணுவேன். இட்லி வந்துட்டு சாஃப்டாக வரதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 5 கிளாஸ் ரைஸ்க்கு ஒரே ஒரு கிளாஸ் வந்துட்டு உளுந்து போட்டால் போடும். அதில் நீங்கள் எதை மெஷர் பண்ணுறீங்களோ சரி, 5 கப் ரைஸ் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஒரே கப் ஃபுல்லாக உளுந்து போட்டுக்கலாம். சில பேர் கேட்டிருந்தேன் பிளாக் உளுந்துக்கு வந்துட்டு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு, அதுக்கும் அதே மெஷர்மெண்ட் தான். பட் நம்ம வந்து இந்த கழுவிட்டு இந்த தோல் எல்லாம் போகிறதுனால நீங்கள் சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா உளுந்து போட்டாலும் எந்த தப்புமே இல்லை. இட்லி சூப்பராகவும் தோசையும் நல்லாயிருக்கும்.
இந்த டாப்போட லிங்க் எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க, இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன், நான் கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு வ்ளாகில் போகிறேன். நான் மீஷோவில் வந்து நிறைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்குமே, நிறையில் ஒரு 5-6 ட்ரெஸ் வரைக்கும் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு குவாலிட்டினா. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமே வரல. ஸோ நான் வந்து அடுத்த வ்ளாகில் என்னென்ன ட்ரெஸ் வாங்கணுன்றது எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். இதுவுமே ஒரு ட்ரிக் தான் என்னென்னா, அந்த சோஃபா கம்பெனி வீடியோவில் தான் பார்த்துருந்தேன். இந்த ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குல்ல, அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த சைடில் அதை சென்டரில் வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்தி உள்ள தள்ளிட்டோன்னா துணி வந்து வெளியே இழுத்துட்டே வராது, அப்படியே ஃபிட்டாக நிற்கும். அதே சமயம் நம்ம ரோப் வேறு வச்சு கட்டியிருக்கோம்ல, ஸோ சுத்தமாக வராது. அப்படியே கவர் நம்ம அதுக்குன்னே மெஷர் பண்ணி தச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஆர்வ கலர்லேருந்து அந்த சோஃபாலாம் அந்த டஸ்ட்டை தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் இந்த செவத்தில் இருக்க டஸ்ட்டை எல்லாத்தையுமே தட்டும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக தட்டிகிட்டு இருக்கேன் போல் அந்த ஸ்டிக்கை வச்சு. கடைசியில் பார்த்தா சைடில் வந்துட்டு வாலில் நான் இந்த ஃபோட்டோ ஒன்று இந்த கிளிப் போட்டிருக்கேன்ல, இந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அழகாக மாட்டி வச்சுருப்பேன். அதில் பட்டு மாட்டி இழுத்து அந்த லைட்டு எதுவுமே எரியாமல் போயிடுச்சு. நானும் ஒரு 2-3 கடையில் போய் கேட்டு வந்துட்டேன், இது வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஹெவியாக வைப்போம், இதில் வந்து சால்ட்ரிங் வச்சுன்னா வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படியும் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன், அதை சூப்பராக க்ளீனாக சரி பண்ணி கொடுத்துட்டாரு. பரவாயில்ல, அவருக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா கடைக்காரரே செய்ய முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவரும் அதை சரி பண்ணி கொடுத்ததும் எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல, நான் இதுவுமே மிஷின் தான் வாங்கியிருந்தேன். இந்த ஃபோட்டோஸ் ஒன்று எப்படி போட்டிருப்புனா, ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து பாப்பா இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்தந்த மெமரிஸில் இருக்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டிருந்திருப்பேன். ஒரு மினி விளாகில் போட்டிருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃபும் ஒரு ஜாப் தானே அப்படின்னு. நிறைய பேர் நிறையவே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி எனக்குமே நிறைய பேர் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி பேசியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்ல, அவங்க ஜென்ரேஷனை விட நம்ம ஜென்ரேஷன் வந்து மற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் பேசணுன்றது அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால், வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து கொடுத்தா தான் அதை ஒரு ப்ராடக்ட் நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களும் உமன் தானே, அவங்களுக்கு தெரியும்ல வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈஸியாக கேட்டுடுறாங்களே மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, சும்மா தான் இருக்கியா அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது, சொந்தக்காரங்களே அப்படி தான் சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தெலாம் எதுக்குமே மைண்ட் பண்ணிக்கவே மாட்டேன். இது வரைக்கும் பண்ணல, இனிமேல் மட்டுமே பண்ண போகிறோம். அதுலேயுமே நான் பார்த்த ஒரு சில கஷ்டமான கமெண்ட்ஸ் என்னென்னா, நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன், ஆனால் வந்துட்டு என்னோடய பாப்பாவோ என்னோடய பையனையோ என்னால் கரெக்டாக கேர் பண்ணிக்க முடியல, கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, வீட்டுக்கு வந்தாலும் அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்குன்னு உட்காந்துடுறேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை, ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஒன்றுமே தெரியாது, போகிறோம் வரோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூக்குறோம், இதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் அதில் பாப்பா வந்ததுக்கப்புறம் போகும்போது மைண்டு ஃபுல்லாக பாப்பா மேலே மட்டும்தான் நமக்கு இருக்கும்ல. அவன் என்ன பண்ணுறா, சாப்பிட்டாளா இல்லையா, எங்கேயாச்சும் சிரிச்சிக்கிட்டாளா, அதை அடிபட்டுட்டு அழுகிறாளா, ஒன்றுமே தெரியாது. பத்திரமாக சேஃபாக தான் விளையாடுறாளான்னு கூட தெரியாது. என்ன தான் ஃபோன்லாம் இருந்து நம்ம ஃபோன் பண்ணி அப்பாப்பா விசாரித்தாலுமே நம்ம மைண்டு ஃபுல்லாக இங்கே மட்டும்தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஜாப் போகிறவங்களாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் லீவ் டைம்லலாம். ஏன்னா பசங்க வந்துட்டு கொஞ்சம் லோன்லியாக ஆகிடக்கூடாது, ஏன்னா யாருமே நம்ம கூட விளையாட வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுவும் அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட விளையாடுற அளவுக்கு பசங்களை வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரப்பர் மாதிரி இழுத்துகிட்டே இருந்தேன்னா ஐம் சாரி, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகச்சு, அதை மட்டும் தான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மாவு அரைக்கிறது என்னமோ ஈஸி தான், அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஈஸி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாவு அரைச்சதுக்கப்புறம் அந்த மாவாட்டு ட்ரம்மை க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம் இல்லை, ஒரு சோம்பேறித்தனம். அப்படியே கையோட க்ளீன் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா மாவு மட்டும் அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன், ஏன்னா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ண விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்போ தோசை செஞ்சாலுமே இந்த கம்பு தோசை, ராகி தோசை, சிறுதானியெலாம் தோசை போட்டு செய்கிறோம்ல, இட்லியோ தோசையோ, ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணானா, இன்றைக்கி ஒரு நாள் நார்மல் தோசை நார்மல் இட்லி செஞ்சு கொடு அப்படின்னாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி எப்பயும் போல் நார்மலான மாவு தான் அரைச்சிருக்கேன். டைம் வந்து ஒரு 6:15 மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி பாட்டு கிளாஸ் தான், அவளுக்கு ஒரு நாள் டான்ஸ் கிளாஸ் ஒரு நாள் பாட்டு கிளாஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சம்மரில் தான் கொண்டு போய் சேர்த்தேன், அதை வந்து கன்யூ பண்ணுவோமே, ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிறேன், நல்லாவே ட்ரை பண்ணுறேன் எல்லாமேன்னு சொல்லிட்டு தான் சரி கொஞ்ச நாள் கன்யூ பண்ணி விடுவோம் அப்படின்னு தான் விட்டேன். அப்படியே கையோடவே நம்ம காய வச்சிருந்த கோதுமையும் கொண்டு போய் அப்படியே மிஷினில் வச்சுட்டு போயிட்டு அவங்க அரைச்சி வச்சுருவாங்க, நம்ம வரும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு போயிட்டேன். பாப்பா கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு ஒரு சின்ன வேலை பக்கத்துலேயே சரவணா ஸ்டோர்ஸ் தான், சரி அங்கே அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா வீட்டில் வந்து சாதம் எப்பவுமே வடிப்பேன், குக்கர் ரைஸ்லாம் கிடையாது, வடிக்கிற சாதம் தான். அது வந்து ஒரு 2.5 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பாத்திரம், அதுவே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஏன்னா ரைஸ்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சாச்சா. ஸோ 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் சின்னதாக வாங்கி அதில் மட்டும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பாத்திரம் மட்டும் வாங்கிட்டு வரும்போது அப்படியே பாப்பா கூட்டிட்டு மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாவு வச்சே சப்பாத்தி அடுத்த மினி விளாகில் போட்டு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம், இதோட அடுத்த விளாகில் மீட் பண்ணலாம், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட. அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பை பாய்.